வந்துட்டு அம்மா பிள்ளைக்கு பிள்ளையாக சகோதரிக்கு சகோதரியாக உன்னை பாவித்து இருக்க இடம் கொடுத்து உன்னை உணவு கொடுத்து உடை கொடுத்து உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறேன். முப்பது ஆடை வித்து கடைசி சடங்குக்கு நூத்தி ஐம்பது ஆடு போச்சு.
நீ என்ன சொல்ற
சொன்னா ஒருவேளை கேட்க மாட்டேன் காத்தே பாக்குறீங்களா டேய் என்னடா கோல்ட அப்படியே வச்சுக்கங்க கைய கட்ட அப்படியே கைய முடிச்சு அத பார்த்தேன் சரமாச்சே கோல்ட எந்த கைய கட்ட எந்த கைய கட்ட ரெண்டு கை இருக்கு எந்த கைய கட்டன்னு கேட்டேன் கைய வகளே காரணம் என்னன்னு அப்படி கேக்குறீங்களா என் தெய்வத்தை நினைச்சேன் அந்த ஆதி பராசக்தி அந்த காளியாத்த வந்து அப்படியே அக்கினி வாங்கிட்டு போயிட்டா நெருப்பெல்லாம் வாங்கிட்டு மல்லிய பூவை குடிச்சான் சாமி எல்லாம் என்ன இப்ப பூ வியாபாரம் பாக்குதா சரி உங்களுக்கு நேரம் நெருங்கிச்சு நீங்க போய் பேசத்தான் செய்வீங்க ஊருக்கே நேரத்தை நிர்ணயிக்கிறது நல்லடியா தம்பி இந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தா என்ன பண்ணுவீங்க கையெடுத்து கும்பிடுவோம் கண்ணத்துல ஒத்திக்கிடுவோம் கடவுள் திருவண்ணாமலை இல்ல மொசவெண்ண ஆண்டவனேன்னு சொல்லி பழகுங்க ஆண்டவனே காப்பாத்துன்னு கணத்துல போடுவீங்க ஆமா அதே தீவுங்க வீட்டுல முடிச்சா வீட்டுல நீ முடிச்சா வயிற்றுலதான் போட்டுக்கிடுவாங்க அக்கா இல்லையா அதுல அண்ணா பழட்டி எத்தனை பேர் வருவீங்க அதிக போச்சு அதெல்லாம் போயிட்டாரு இப்ப சாமியை காட்டுவியா சாமியை பாக்கணுமா காட்ட பாக்குறீங்களா நான் என்ன சொல்றேன் என்ன நீங்க சொல்றீங்க இந்த கோயில் இருக்குல்ல சாமி இந்த சாமி காளிய நான் போய் சாமியை பார்க்க முடியாது நீ சாமியை பார்க்க மாட்டீங்க ஐயாவுக்கு ஓவர் டூட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் 33 பொண்டாட்டிங்க 33 பொண்டாட்டி பிசி ஐயா பிசி ஐயா பிசில இருக்காரு நீங்க சாமியை பார்க்க மாட்டீங்க ஓ சாமி இருந்தா சாமி தான் உங்களை வந்து பாக்கணும் அப்படி லேசா அப்படி வந்து அப்படி நீ எட்டி பார்க்க சொல்ற சாமி வந்து உன்னை எட்டி பாக்கணும் பாக்க சொல்றேன் வரலன்னு வச்சுக்கல்லே நல்லிக்கு ஒரு அடி சொல்லி அடிப்பட்ட சரிங்க அஜமா கூப்பிடுறியா சாமி வருவேன் சாமி வந்து உங்களை பார்க்கணும் சாமி உங்களை பார்க்காம விடாது உட்காருங்க பெரிய பெரியவர்களே தாய்மார்களே எப்பொழுது வீரபாக சாம்புவந்தன் அருள் பழகின்ற காலத்தினாலே வெள்ளுடையார் தெய்வமே இல்லை என்று சொல்கிறார் ஆகவே தெய்வ சக்தியை இந்த மண்டிலே நிலை செய்ய வேண்டும் ஆகவே வீரபாக சாம்புவந்தன் அருள் பாலிக்கின்ற பொழுது அம்பாளுடைய தெய்வ சன்னதி முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அருள் சக்தியானது கொடுத்து காட்சி கொடுத்து இந்த அம்பாளுடைய முத்தாள் அம்மனுடன் உடன் பிறந்த காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகள் முத்தாளம்மன் அதாவது முதல் பிறந்தது காளீஸ்வரி நாகேஸ்வரி முத்தாலேஸ்வரி மூன்று குழந்தைகள் ஆகவே இந்த காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இரண்டு தெய்வங்களையும் பூம் கிரகங்களாக பழிக்கப்பட்டு இந்த மேடையில வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பெண்களுக்கு அருள் வந்து இந்த அம்பாளுடைய பூம் கிரகத்தை எடுக்கணும் இந்த கிரகத்தை தொட்டால் கிரகம் விலகும் என்பது ஐதீகம் ஆகினால அம்பாளுடைய தெய்வ சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கெல்லாம் அருள் வந்து நாயே ராதிபராசக்தி இலாண்டபடி பிரமாண்ட நாயகி அந்த அருள் கடாட்சியமானது கிடைக்கும் என்று மனதில் எண்ணி இப்பொழுது அருள் வாழ்க்கின்ற பொழுது அம்பாளுடைய பூங்கிரகத்தை எதிர்கொண்டு தாகே ஆதிபராசக்தி லோகமாதா அகிலாண்டபடி பிரமாண்ட நாயகி தாகே உத்தமி பத்தினி உருசுல் வாசகி வேப்பிலைக்கார் விளையாடும் பத்தினி இலாண்டபடி பிரமாண்ட நாயகி தாகே உனது பிழையாய் நான் உன்னை வந்திருக்கின்ற பொழுது கூப்பிட்ட பொருளுக்கு ஒரு ஓடி வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் தாகே அம்மா அம்மா இந்த ஊரம்
Thank you.
அன்புக்குரிய